முக்கியமான நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் அறிந்தபடி உத்தமம் என்ற கருப்பொருளின் கீழ் செய்திகளை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளின் முதல் செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். சமுதாயத்திலே உத்தமம் என்ற வார்த்தை மிகவும் தொலைந்து காணப்படுகிறது. அதை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். ஏன் கிறிஸ்தவத்திலும் உத்தமம் என்ற வார்த்தையை காண முடியவில்லை? தேவன் அதனால்தான் உத்தமம் என்ற கருப்பொருளை நமக்கு கொடுத்தார் போலும். தேவன் தேடும் உத்தமர்களாய் நாம் கட்டாயம் மாற வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை. இந்த நாளிலே முதல் செய்தியை கொடுக்க ஜெயக்குமார் அண்ணன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நெய்யூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்க மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் எழுப்புதல் பணியிலே தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்கிறவர்கள். அவர்கள் இந்த நாளிலே முதல் செய்தியை கொடுப்பார்கள். இப்பொழுது டாக்டர் ஜெயக்குமார் அண்ணன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த ஆசீர்வாத முகாம் 2018 வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டுதோறும் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு முகாமை கிருபையாக நமக்கு தந்து வருகிறார். இந்த ஆண்டிலேயும் கூட இந்த முகாமிலே கலந்து கொள்வதற்காக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து மிகுந்த பிரயாசத்தோடு கூட நீங்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே எங்களை உற்சாகப்படுத்துகிறது. இன்னும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 1000 பேரை தாண்டி அநேகர் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறவர்களையும் தேவன் சீக்கிரமாய் நம் மத்தியிலே கொண்டு வருவதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஒவ்வொரு ஆண்டும் இதை போல முகாம்களிலே நல்ல ஒரு கருப்பொருளை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்து வருகிறார். உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்க முகாம்களிலே திருவசனத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் முதலிடம் கொடுப்போம் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த விதத்திலே இவ்வாண்டு நமக்கு இவ்வாண்டை இயர் ஆஃப் இன்டெகிரிட்டி, உத்தமத்தின் ஆண்டு என்று சொல்லி அறிவிப்பதற்கு தேவன் நம்மை வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு துவக்கம் முதல் நம்முடைய ஆசீர்வாத பத்திரிகை மற்றும் நம்முடைய நிகழ்ச்சிகளின் மூலமாய் உத்தமத்தை குறித்து செய்திகளை வாசிக்கவும் கேட்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்து வருகின்றார். அருமையானவர்களே, இந்த முகாமுக்கு கூட நாம் வரும்போது, இந்த முகாமுக்காக ஜெபிக்கும்போது தமிழகம் முழுவதும் அநேக ஆண்டோடைய பிள்ளைகள் விசேஷமாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்தார்கள். என்ன தெரியுமா, தமிழகம் முழுவதும் கடுமையான வெப்பம் வெயில் இருந்தது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றி நல்ல ஒரு மழையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு தமிழகம் முழுவதும் இங்கும் அங்குமாய் பரவலாய் நல்ல மழை பெய்கிறது. குறிப்பாக திருச்சிக்கு நேற்று புறப்பட்டு வரும்போது மழை விழுந்து கொண்டே இருக்கிறது தூரல் என்று சொன்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் திருவசனத்தை கேட்பதற்கேற்ற நல்ல ஒரு சூழலை தேவன் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பிரயாண களைப்போடு கூட வந்திருந்தாலும் கூட ஆண்டவர் உம்முடைய களைப்பை எல்லாம் நீக்குவார் என்று நான் நம்புகின்றேன். அருமையானவர்களே, இந்த முகாமிலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் முக்கியமானது. நன்றாய் கவனியுங்கள். மிகுந்த ஜபத்தோடு ஆயத்தம் பண்ணுகிறதான நிகழ்ச்சிகள். ஆகையினாலே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் செய்திகளும் சம முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த நிகழ்ச்சியின் மூலம் தேவன் உங்களோடு பேசுவார் இடைபடுவார் என்று தெரியாது. ஆகையினாலே தயவு செய்து நீங்கள் அத்தனை நிகழ்ச்சிகளிலேயும் தவறாமல் பங்கேற்று முழுமையான இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் அதிலே ஒத்துழைப்பு தரும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அதே போல நீங்கள் வேதத்தை கட்டாயம் நீங்கள் திருப்பி வேத வசனங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும், நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும். பின்னாலே அது உங்களுக்கு திருப்பி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். கண்களை மூடி நான் ஒரு வார்த்தை ஜபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோ பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வாத முகாம் ஆண்டிர் முகாமின் 2வது நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஆயத்த கூட்டத்திலே நீர் எங்களோடு பேசி நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய உள்ள கதவுகளை கர்த்தர் திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் அறிவோம். உத்தமம் அல்லது நீதி, நேர்மை, நியாயம் போன்ற காரியங்களெல்லாம் இன்றைக்கு காலின் கீழே மிதிக்கப்படுகிறதான். இந்த நாட்களிலே தேவன் நம்மை உத்தம மார்க்கத்தாராய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுத்தருவதற்காய் இந்த முகாமுக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினாலே வேதம் காட்டுகிற உத்தமத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு உத்தம மார்க்கத்தாராய் நாம் மாற வேண்டும் என்பதே இந்த முகாமினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் அனைவரும் ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் கூட இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த உத்தமம் என்கிற தலைப்பிலே பல செய்திகளை இந்த முகாமிலே நாம் கேட்க இருக்கிறோம். அதிலே முதல் செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த செய்தியினுடைய தலைப்பு இன்டெகிரிட்டி இன் பர்சனல் லைஃப், தனிநபர் வாழ்வில் உத்தமம் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை நான் பேச விரும்புகின்றேன். இந்த செய்தியில் இந்த தலைப்பிலே பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்ட உடனே தேவ சமூகத்திற்கு நான் சென்றபோது தேவன் என்னை வித்தியாசமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். தேவ சமூகத்திலே காத்திருந்த போது தேவன் என்னை உத்தமனாகிய யோபுவுக்கு நேராய் என்னை வழி நடத்தினார். நன்றாய் கவனியுங்கள், யோபுவை ஒரு வரலாற்று மனிதனாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவது நான் அதை உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். யோபு ஒரு வரலாற்று மனிதன். எசேக்கியேல் 14 அதிகாரம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 14 அதிகாரம் 12 முதல் 20 வரை ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்த 12 முதல் 14 வரை வசனங்களை நான் வாசிக்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுப்புத்தர்னே ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதன் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய மூன்று புருஷரும் அதன் நடுவிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து இந்த மூன்று புருஷரை குறித்து 16 வசனத்திலே, 18 வசனத்திலே, 20 வசனத்திலே மறுபடியும் ஆண்டவர் இந்த மூன்று பேரையும் சொல்லுகிறார். அதிலே ஒருவர் யோபு என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நீதியின் வாழ்விற்கு, உத்தம வாழ்விற்கு மாதிரியாய் தேவன் அவர்களை இங்கே நமக்கு முன்பாய் நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வேத வல்லுநர்களுடைய கூற்றுப்படி யோபு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களுடைய காலத்திலே வாழ்ந்ததான ஒரு தேவ மனிதன். இவ்வளவு காலத்திற்கு முன்பாகவே வாழ்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். அருமையானவர்களே, நான் இதிலே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், பொதுவாக யோபு என்ற உடனே நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருவது யோபுவினுடைய பாடுகள் இல்லையா? ஆனால் நீங்கள் வேதத்தை நன்றாக கவனித்தால் யோபு பாடுபடுவதற்கு முன்பாகவே தேவனால் உத்தமன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். நன்றாக கவனியுங்கள், பாடுபடுவதற்கு முன்பாகவே யோபுவை தேவன் உத்தமன் என்று சொன்னார். ஒரு சில வசனங்களை நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். யோபு 1 தயவுசெய்து எல்லாரும் நீங்கள் யோபு புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோபு 1 வசனத்திலேயே அவனை குறித்து இப்படியாய் வேதம் பதிவு செய்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1:8 குறித்துக் கொள்ளுங்கள், 2:3. இந்த 2 வசனங்களிலே தேவன் சாத்தானிடத்திலே சொல்லுகிறார், யோபு உத்தமன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார்.
ஏன் யோபுனுடைய மனைவி கூட 2:9 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யோபுவை உத்தமன் என்று அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், யோபு உத்தமனாய் ஆண்டவருக்கு முன்பாக இருந்தது மட்டுமல்ல, இன்னும் அவனை அவர் நேசித்தார். ஆகையினால்தான் என் தாசனாகிய யோபு, எல்லாரையும் அப்படி அழைக்கவில்லை இல்லையா, வேதத்திலே சிலரே தான் தேவன் அப்படி அழைத்திருக்கிறார், என் தாசனாகிய யோபு என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நியாயப்பிரமாணமோ வேறு எந்த வெளிப்படையான கட்டளைகளோ இல்லாத நாட்களில் யோபுவின் உத்தம வாழ்வு நமக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. நீங்கள் நமக்கு இன்றைக்கு வேத வெளிச்சம் இருக்கிறது, முழுமையான ஒரு வேதம் இருக்கிறது, நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அன்றைக்கு அப்படிப்பட்ட வசதிகள் இல்லாத நாட்களில் யோபுவினுடைய வாழ்க்கை உண்மையிலேயே இந்த தலைமுறையிலே வாழ்கிற நமக்கு சவால் தான். ஆகையினாலே இந்த காரிய செய்தியிலே நான் 7 காரணங்களை, அநேக காரணங்கள் வேதத்திலே இருக்கிறது, ஆனால் தேவன் யோபுவை உத்தமன் என்று சொல்வதற்கான 7 காரணங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, ஆண்டவர் யோபுவை உத்தமன் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை, இன்னும் ஒருபடி மேலே போய் ஒன்றை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பூமியிலே அவனை போல் ஒருவனும் இல்லை சொல்லியிருக்காரா இல்லையா? பூமியிலே அவனை போல் ஒருவனும் இல்லை. சாதாரண காரியம் கிடையாது. அப்படி ஆண்டவர் அவனை சொல்வதற்கான முதலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுறவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். He feared God and abstained from evil. தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுறவனாய் இருந்தான். இதை நீங்கள் யோபு 1:1 நீங்கள் பார்க்கலாம், 1:8 நீங்கள் பார்க்கலாம், 2:3 பார்க்கலாம். இங்க எல்லாமே யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, தேவன் சொல்லும் போது, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன் அப்படி என்று சொல்லி அங்கே ஒரு சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான உள்ளே நன்றாய் கவனியுங்கள். இந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமும் இந்த உத்தம வாழ்வுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. சரியாய் சொல்ல வேண்டும் என்றால், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது பாவத்திற்கு மறுப்பு தெரிவித்து மறுப்பு தெரிவிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இன்னொரு பக்கத்திலே உத்தம வாழ்வுக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பாவத்தை செய்யாதபடி நம்மை தடுத்து நம்மை உத்தம வாழ்வுக்கு நேராய் நடத்துகிறது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமாய் இருக்கிறது. நான் வேதத்திலிருந்து 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 1:17, யாத்திராகமம் 1:17, அதிலே நாம் எப்படியாய் வாசிக்கிறோம் நமக்கு நன்கு தெரியும் அல்லவா? எகிப்திய ராஜா அங்கே இருக்கிறதானே மருத்துவ சீலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். சிப்பிராள் பூவாள் அவருடைய பெயர். என்ன கட்டளை? குழந்தை பிறக்கும் போது மனையிலே இருக்கும் போது அவர் ஆண் குழந்தையா இருந்தால் கொண்டுவிட வேண்டும் என்கிற கட்டளையை பிறப்பிக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 17 கவனியுங்கள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், அது ராஜாவுடைய கட்டளையா இருந்தாலும் அது பாவம், அது ஒரு பொல்லாப்பு என்று சொல்லி அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் என்னோடு திருப்புங்கள். ஆதியாகமம் 42:18 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 42:18 அங்கே நமக்கு தெரியும், யோசேப்பு தன்னுடைய சகோதரத்திலே மிக அருமையான ஒரு பகுதி. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். 18 இதுக்கு பாருங்கள். 3 யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோட இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். ரொம்ப அருமையான ஒரு பகுதி இது. என்ன தெரியுமா? யோசேப்பு, உங்களுக்கு இந்த கதை நன்றாக தெரியும் இல்லையா, இந்த சம்பவம் தெரியும். யோசேப்புனுடைய சகோதரர்களை யோசேப்பு அடையாளம் கண்ட உடனேயே அவன் அவனுக்குள்ளே நினைக்கிறான், சகோதரர்கள் ஒருவேளை தங்களுடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ என்று சொல்லி பயப்படுகிறார் என்று சொன்ன உடனே, நீங்கள் செய்ததை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்பதுதான் என்னுடைய செய்தி.
நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள், என்னை கொலை செய்ய முயற்சித்தீர்கள், என்னை குழியிலே தள்ளினீர்கள். ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். கீழே கூட இருக்கு பாருங்க, அந்த கீழே 21-22 கவனியங்கள், அந்த சகோதரர்கள் என்ன பேசுகிறார்கள் பாருங்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனைவி ஆகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிவிடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்த பழி நம்மிடத்திலே வாங்கப்படுகிறது. என கருமையானவர்களே, யோசேப்பு என்ன சொன்னான் தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அன்றாய் கவனியுங்கள், போத்திபாருடைய மனைவி விபச்சாரத்துக்கு அழைத்த போது, யாருமே வீட்டிலே இல்லாத சூழலிலே அப்படிப்பட்ட ஒரு விபச்சார பாவத்திற்கு யோசேப்பு உடன்படவில்லை. ஒருவேளை யோசேப்பை பார்த்து நீங்கள் கேட்டால், ஏன் யோசேப்பை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீ தவற விட்டாய்? அவன் சொல்லுவான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். நம்மை பாவம் செய்யாதபடி தடுக்கிறது, நம்மை உத்தமத்துக்கு நேராய் நடத்துகிறது. வேதத்திலே ஒரு அருமையான வேத பகுதி உண்டு, அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராமம் 20:18-20. யாத்ராமம் 20 ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த 20 மோசேக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சீனாய் மலையினுடைய கொடுமுடியிலே அவர் அக்னியிலே இறங்கினார். அதை படிக்கும் போதே நமக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு தேவன் தன்னுடைய மகிமையிலே சீனாய் மலையில் வந்து அக்னியிலே இறங்குகிறதை கற்பனை செய்து பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் மலை அடிவாரத்திலே நிற்கிறார்கள். மலையை தொடக்கூடாது, தொட்டால் அவர்கள் செத்து போவார்கள். கடுமையான கட்டளைகளோடு கூட பயந்து நடிகங்கை நிற்கும் பொழுது மலை முழுவதும் மதிந்தது என்று வேதத்தில் இருக்கிறது. இடி, மின்னல், எக்கால சத்தம், புகைக்காடு, இவை எல்லாவற்றையும் கண்ட ஜனங்கள் பயந்து மோசேயை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் செத்து போவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது மோசே ஒரு காரியத்தை அங்கே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? 20 கவனியுங்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். நன்றாய் கவனியுங்கள், எதற்காக தேவன் எழுந்தருளினார்? அவரை பெற்றுகிற பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் எழுந்தருளினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லவா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்று இல்லாததுனாலே துணிகரமான பாவங்கள், மாய்மாலங்கள் இன்றைக்கு எங்கும் இல்லையா? காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல காரணங்களை சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், முக்கியமான காரணம், ஏன் துணிகரமாய் சொல்கிறார்கள், ஏன் துணிகரமாய் ஈடுபடுகிறார்கள், பேசுகிறார்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு இல்லை. ஏன் மாய்மாலத்தோடு நடக்கிறார்கள்? திருச்சபைக்குள்ளே மாய்மாலம் இல்லையா? ஏன் ஆராதனையில் கூட இன்றைக்கு பயபக்தியை காணவில்லை இல்லையா? நான் உங்களுக்கு இந்த காரிய நேரத்தில் சொல்லுகிறேன், பரிசுத்த பயம் இல்லாத, பக்தி இல்லாத ஆராதனைக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆராதனைகளை எல்லாம் நான் சில நேரம் பார்க்கும் போது பரவசத்தை மட்டுமே நோக்கமாய் கொண்டு காரியங்களை அரங்கேற்றுகிறார்கள். எப்படியாவது மக்களை பரவசப்படுத்த வேண்டும், சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கே போனது பரிசுத்த பயம்? இது ஆவிக்குரிய ஆராதனை இல்ல, ஆவிக்குரிய களியாட்டுகள், ஸ்பிரிச்சுவல், நாட் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப், ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட். மறந்துடக்கூடாது, பட்டத்திற்கு பதவிக்காக திருச்சபைக்குள்ளே சண்டையை பார்க்கவில்லையா? மிகுந்த வேதனையோடு இந்த காலை நேரத்திலே சொல்லுகிறேன். எனக்கு இதை சொல்லும் போது வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திலே வருகிறது. அப்போஸ்தலர் 5 தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 5:1-5 கவனியுங்கள். அப்போஸ்தலர் 5:1-5 இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும் அல்லவா? அனனியா சப்பீராள்,
ஆதி திருச்சபையிலே சபைக்குள்ளேயே நடந்த ஒரு அற்புதம். என்ன அற்புதம் அது? தங்களுடைய காணியாசியை விற்று கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துக் கொண்டு இங்கே அப்போஸ்தலத்திலே வந்து பொய் சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பேதுரு, பரிசுத்தாவியினிடத்திலே பொய் சொன்னாய், உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? சொன்ன மாத்திரத்திலே அங்க என்ன நடந்து தெரியுமா? அடுத்தடுத்து ரெண்டு மரணங்கள். நம்மால் அதை ஜீரணிக்க கூட முடியவில்லை. ஆனால் நாம் உங்களுடைய கேட்கலாம், ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் திருச்சபைக்குள்ளே அனுமதித்தார்? கீழே இருக்கிறது பாருங்கள், 5வது வசனம். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டார். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் என்ன உண்டாயிற்று? மிகுந்த பயம் உண்டாயிற்று. எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை திருச்சபையிலே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் துணிகரமான பாவங்களும் மாய்மானங்களிலும் இருந்து ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், பயப்படுவார்கள். நான் இதை சொல்லும் போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லா காரியங்களையும் சொல்ல இப்ப நேரம் இல்லை. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பயத்தை பற்றி நான் இதை பேசும் போது யோபுனுடைய புஸ்தகத்திலேயே 28:1-12 குறித்துக் கொள்ளுங்கள். 28 அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம். என்ன சொல்லுவான்? வெள்ளி, பொன், இரும்பு, செம்பு போன்றவைகளெல்லாம் கண்டெடுக்கப்படுகிறதை குறித்து அவன் அங்கே சொல்லுகிறான். அவன் அங்கே சொல்லிவிட்டு அதில் என்ன சொல்லுவான் தெரியுமா? வெள்ளி எங்கிருந்து கிடைக்கிறது என்று தெரியும், பொன்னு வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடமிட ஸ்தலம் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும், இப்படியே சொல்லிட்டு வருவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் தெரியுமா? 12வது வசனம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? 20வது வசனம். இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? கேட்கிறான். எல்லாம் தெரியும், ஆனா இது எங்கே இருக்கு? இந்த ஞானம் எங்கே கிடைக்கிறது? பதில் கடைசி வசனத்தில் இருக்கு, படிச்சு பாருங்க. 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. என்ன அருமையா கொண்டு பிடிக்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. சரியாய் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஞானம் நல்ல புத்தியை நமக்கு தரும். நன்றாய் கவனியுங்கள். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே வருகிற ஞானம் இருக்கிறது நமக்கு நல்ல புத்தியை தரும். பெற்றோர் அநேகர் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை போதிப்பதற்கு நாம் காட்டுகிற முயற்சிகள் பிரயாசங்களே நல்லது. ஆனால் அதையும் இந்த வேதத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் நீங்கள் எடுக்கிற நேரம் எவ்வளவு? என்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? ஏதோ சர்ச்சுக்கு போனா பாத்துக்குவாங்க, சண்டே கிளாஸுக்கு போனா பாத்துக்குவாங்க, அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கிறதே தவிர ஏதோ வேத்தப்படி வேத்தப்படி என்று சொல்லுகிறோம். நான் சொல்லுகிறது, எப்படி அந்த பாட அறிவை கல்வி அறிவை பூத்த நீங்கள் முயற்சிக்கிறீர்கள்? கையிலே தட்டுவிலே உணவை எடுத்துக்கொண்டு பக்கத்திலே உட்கார்ந்திருந்து ஒன்றொன்றாய் சொல்லிக் கொடுக்கவில்லையா? எத்தனை நாள் வேதத்தை அப்படி சொல்லிக் கொடுத்தீர்கள்? நான் உங்களுக்கு சொல்றேன், டெக்ஸ்ட் புக் கிவ்ஸ் அஸ் நாலேஜ் பட் பைபிள் கிவ்ஸ் அஸ் விஸ்டம். பாட புத்தகம் அறிவை தான் கொடுக்கும், வேத புத்தகம் ஞானத்தை கொடுக்கும். என்னோட சமீபத்திலே பயணித்ததான அருமையான ஒரு இந்து நண்பன் கேட்டான், சார் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்று தெரிந்தும் இவர் ஏன் இந்த தவறை செய்கிறார் என்று சொல்லி கேட்டார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஐஏஎஸ் அதிகாரிக்கு என்ன அறிவு இல்லை? நான் அப்போ சொன்னேன், அவருக்கு அறிவு இருக்கலாம் பட் ஞானம் இல்லை. எங்க வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இதை இந்த ஞானம் எங்கேருந்து கிடைக்கிறது தெரியுமா? கர்த்தரும் கர்த்தருடைய வேதத்திலிருந்தும் தான் இது நமக்கு கிடைக்கிறது. 2 வசனங்களை மட்டும் அதிலே நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், எடுப்பதற்கு இப்போது நேரம் இல்லை, நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம், நமக்கு நன்கு தெரிந்த வசனம். நீதிமொழிகள் 2:2-5. நீதிமொழிகள் 2:2-5 நமக்கு நன்கு தெரிந்த ஒரு பகுதி, அதை நான் வாசிக்கிறேன். அந்த பகுதியை கவனியுங்கள், எப்படி அங்கே ஞானம் வருகிறது, பயப்படுகிற பயம் வருகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்.
என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். என்ன அருமையா சொல்லியிருக்கல. முதல்ல பெற்றோருக்கு வந்து பெற்றோர் அந்த கட்டளைகளினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், வேதத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் அதை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். ஆகையினால்தான் உபாகமத்திலே, உபாகம் 6:6-9 வரை அதிலே நாம் என்ன படிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விதிக்கிற கட்டளைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள்னு சொல்லிட்டு நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உட்கார்ந்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் நடக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. ஏன் போதி, ஏன் சொல்லிக் கூடண்டு அப்படியே எளிதாக ஆண்டவர் சொல்லவில்லை, கருத்தாய் போதி அப்படின்றால் என்ன, சும்மா படிக்கிறதில்லை, அந்த வசனத்தை எடுத்து அதனுடைய பொருளை சொல்லி சில கதைகளை சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பது, அவருடைய மனதிலே ஆழமாய் பதிய வைப்பது, அதுதான் கருத்தாய் போதித்தல். நான் இந்த காலை நேரத்திலே சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையோடு சொல்லுகிறேன், ஓசியா 4:6 ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், என்ன சொன்னார், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தை மறந்தாய், ஆதலால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். மறக்கக்கூடாது. பிள்ளைகள் கர்த்தருடைய பயத்திலே வளர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால் உலகத்தின் எந்த இடத்திற்கு அவர்கள் சொன்னாலும் அவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அந்த ஞானம் அவர்களுக்கு தெரியும். முதலாவது யோபுவினிடத்திலே யோபு ஆண்டவர் உத்தமன் என்று சொன்னது காரணம் என்ன தெரியுமா, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு தீமைக்கு விலகுகிறவனாக இருந்தான். அருமை ஆண்டவரை பற்றி கூட ஒரு வசனம் எப்படி உண்டல்லவா, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. இரண்டாவது காரியத்துக்காக நான் கடந்து சொல்லுவோம், ஆண்டவர் யோபுவினிடத்திலே யோபுவை உத்தமனாய் கண்டதற்கான இன்னொரு காரணம், தேவ சமூக பழக்கம் உடையவனாக இருந்தான். ஹி ஹேட் அ ஹேபிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் பிரசன்ஸ். நன்றாய் கவனியுங்கள், தேவ சமூக பழக்கம் உடையவனாக இருந்தான். 3 வசனங்கள் இதில் உண்டு. யோபு 1:5 இருக்கிறது, நமக்கு நன்றாய் தெரியும். அந்த வசனங்களை முதலாவது குறித்துக் கொள்ளுங்கள். யோபு 1:5, இரண்டாவது 16, யோபு 16:17 வசனம், அடுத்து 42:10, யோபு 1:5, 16:17, 42:10, இன்னும் நீங்க எழுதணும்னு சொன்னா யோபு 6:6. இதில் எல்லாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நன்றாய் கவனியுங்கள், இந்த யோபு 1:5 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்துகிறவனாய் அங்கே நாம் அவனை பார்க்கிறோம் தேவ சமூகத்திலே. 16:7 அவன் சொல்லுகிறான், என் ஜபம் சுத்தமாயிருக்கையில், மை பிரேயர் அவன் சொல்லுகிறான். 3வது பார்த்தீங்கன்னாக்க 42:10 யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தான் என்று சொல்லி இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க என் மன்றாட்டு என் விண்ணப்பம் என்று பல இடங்களிலே அவன் சொல்லுகிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். நான் இவை எல்லாவற்றையும் சேர்த்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அவன் தேவ சமூகத்திலே தேவ சமூகத்து பழக்கமுடையவனாக இருந்தான், பலி செலுத்தினான், பரிந்து பேசினான், ஜபித்தான், விண்ணப்பித்தான், மன்றாடினான், இப்படிப்பட்ட பழக்கம் அவனிடத்திலே இருந்தது. சரியாய் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆசாரியனை போல அன்றைக்கு அவன் செயல்பட்டான். வேத வல்லுநர்கள் அவன் ஒரு குடும்ப ஆசாரியனாய் இருந்ததாய் சொல்லுகிறார்கள். ஆசாரிய பணி என்று கொடுக்கப்படவில்லை, ஆனால் அவன் ஆசாரியனை போல அவன் செயல்பட்டான். அருமையானவர்களே, அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 1:5 அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், நன்றாய் கவனியுங்கள். பெற்றோர் இருக்கிறீர்கள் அல்லவா, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லெக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வருவான். நன்றாய் கவனியுங்கள், பிள்ளைகளுடைய உடல் ரீதியான பொருளாதார ரீதியான காரியங்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிப்போம். நான் சொல்லுவேன், இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக நாம் அதிகமாய் தேவ சன்னிதானத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
அதற்காய் தேவ சமூகத்திலே நாம் மனிதனம் சொல்ல வேண்டும். எபிரேயர் 10 உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நினைக்கிறேன். 2 குறித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:5, வெளிப்படுத்தல் 1:6. இந்த 2 என்ன சொல்லப்பட்டிருக்க தெரியுமா அருமையானவர்களே? நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 1 எடுங்கள். வெளிப்படுத்தல் 1:6 கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 1:6 என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களே நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்மை யாரா மாத்தி இருக்கிறார் இப்போ? ஆசாரியர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆசாரியர்கள் பலி செலுத்த போவாங்க. ஆசாரியர்கள் தான் அதை செய்வாங்க. என்ன அந்த எபிரேயர் 10:11-12 கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10:11-12 அங்கே என்ன இருக்கிறது? இப்படியா இருக்கிறது பாருங்கள். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்ஷத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களைப் போல பலி செலுத்த வேண்டியதில்லை. இயேசு தம்முடைய சரீரத்தை ஒருமுறையாக ஒப்பு கொடுக்கும் போது அவை நிறைவேற்றி விட்டார். இன்றைக்கு நாம் ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறோமே, அதனுடைய ரகசியம் என்ன? அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து தேவ சமூகத்திலே நாம் பரிந்து பேசுகிறவர்களாக மன்றாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகின்ற தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை 1 தீமோத்தேயு 2:1-3 சொல்றார். பாருங்க, அப்போ 1 தீமோத்தேயு 2:1-3 நாம் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக உன்னப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்று சொல்லுகிறார். எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபம் பண்ணி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். நான் இப்போது என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அருமையானவர்களே, எப்பொழுதும் நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய உடலுக்கு எடுத்த நம்முடைய சொந்த தேவைகளை வைத்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க கூடாது. அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. இந்த காலத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆசாரியர்களாகிய நாம் தேவ சமூகத்திலே எப்பொழுது நாம் பரிந்து பேச வேண்டும். ஆசாரியன் அந்த ஆசாரிய பணியை நாம் செய்ய வேண்டும். குறிப்பில்லையா? அன்னைக்கு நான் இதுக்கு உதவியாய் 1 கூட நான் எடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து இந்த பகுதியை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு பகுதி. அதை சொல்லிவிட்டு நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லேவியராகும் 6:16 தயவு செய்தனோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே என்ன இருக்கு பாருங்க, 12:13. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அல்ல கவனிங்க, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி என்ன செய்யணுமா? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன வலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான வலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாது. The fire on the altar must be kept burning. It must not go out. நான் காலை நேரத்திலே உங்களை பார்த்து கேட்கிறேன். ஏதோ நேரம் கிடைக்கும் போது சில காரியங்களுக்காக ஜெபித்து நாம் அப்படியே விட்டு விடுகிறோம். நான் கேட்பது இந்த காலை வேளையில் அதுவல்ல. It should be our habit. ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய பழக்கமாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே பரிந்து பேசுவது நம்முடைய பழக்கமாய் மாற வேண்டும். எத்தனை பேருடைய பலிபீடம் எரிந்து கொண்டிருக்கிறது? எத்தனை பேருடைய ஜெப பலிபீடத்திலே அக்னி இல்லாமல் அவிந்து போயிருக்கிறது?
ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து கேட்கிறார். இதுல ரெண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுல என்ன இருக்கிறது தெரியுமா? காலைதோறும் ரெண்டு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறேன். காலைதோறும் ஆசாரியன் காலைதோறும் கட்டைகளை போட்டான் என்று இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த காலை நேரம் மிக முக்கியமான நேரம். அன்றாய் கவனியுங்கள். ஒரு சிலருக்கு தன்னுடைய வேலையிலே ஷிப்ட் இருக்கலாம், அது வேற விஷயம். பொதுவாக சொல்லுகிறேன், காலை நேரம் தேவ சமூகத்திலே செலவழிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நேரம். ஆண்டவராக இயேசு அவருக்கு நாள் முழுவதும் பணி இருந்தது, ஜனக்கூட்டம் எப்போது நெருக்கி கொண்டிருப்பார்கள். ஆகையினால் அவர் அந்த காலை நேரத்தை தெரிந்தெடுத்திருந்தார். உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து அவர் வனாந்திரமான இடத்திற்கு சென்று அவர் ஜபிக்கிறவராயிருந்தார். எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, காலையிலே நீங்கள் போக வேண்டும். நான் இப்போது உங்களை பார்த்து கேட்கிறேன், காலையிலே ஜபித்த பலருடைய ஜப வாழ்க்கையிலே இன்றைக்கு தோய்வு ஏற்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஸ்மார்ட்போன். காலையிலே கையில எடுத்து விட்டால் பிறகு எங்கே தேவ சமூகத்திற்கு போவது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் காலையிலே ஒருவேளை எழுந்தவுடனே ஸ்மார்ட்போன் உங்களுக்கு முக்கியமா இருந்தால், நீங்கள் ஆண்டவரை விட அந்த போனை நேசிக்கிறீர்கள், அந்த போன் மூலமாய் உங்களோடு பேசுகிற அந்த நபரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் பேசுங்கள். அதற்கு பிறகு சிலருக்கு தொலைக்காட்சி, சிலருக்கு அரட்டை. நீங்கள் அந்த மூன்றையும் செய்யுங்கள். நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லவில்லை. இந்த மூன்றையும் செய்வதற்கு நேரத்தை கொடுத்து விட்டு தேவ சமூகத்திற்கு நேரம் இல்லை என்றால் அது பாவம். ஆண்டுடைய சமூகத்திலே போகும்போது ஜெப குறிப்புகளோடு போக வேண்டும். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். நிறைய பேர் அதற்கான ஆயத்தங்களே அவரிடத்திலே இருப்பதில்லை. நான் ஒரு கேள்வியை கூட இந்த காலை நேரத்திலே கேட்கவா, எத்தனை பேர் ஒவ்வொரு ஒருவேளை ஆசீர்வாத அறிஞர் இயக்கத்தை சாராத இன்னும் பல இயக்கங்களை சேர்ந்த ஆண்டுடைய பிள்ளைகள் இங்கே உண்டு. அவர்கள் சார்ந்திருக்கிற பத்திரிகைகள் உங்களுக்கு வரும் அல்லவா, ஜெப குறிப்புகள் வரும் அல்லவா? எத்தனை பேர் கிரமமாய் அதற்காய் தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகிறீர்கள், விண்ணப்பிக்கிறீர்கள், மன்றாடுகிறீர்கள். கடைசியாய் வந்த அந்த பத்திரிகையில் இருந்த குறிப்பை நீங்கள் ஜபித்த நினைவு உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பண்டிதர் பில்லி கிரகம், பண்டிதர் பில்லி கிரகமும் அவருடைய ரூத் அம்மையாரும், ரூத் பில்லி கிரகம் அவர்களும் உலகத்திற்காக கருத்தாய் ஜபிக்கிறவர்கள். அவர்களை பற்றிய ஒரு செய்தி நம்முடைய பத்திரிகையிலே வந்திருந்தது, ஆசீர்வாத பத்திரிகையிலே. அதிலே இந்த பண்டிகராமுடைய பிள்ளிகராமனுடைய மனைவி ரூத் அம்மையாரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்கள். என்ன கேள்வி தெரியுமா? ஜெப கையேடு எதுவும் வைத்திருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார்கள். அதுக்கு அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆம், தினசரி பத்திரிகை தான், தினசரி செய்தித்தாள் அப்படி என்று சொல்லி சொன்னார்கள். அதை ஒரு கையிலும் திரு விவிலியத்தை மறு கையிலும் வைத்துக் கொள்வேன் என்றாராம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு நான் சொல்கிற தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, கையில் ஒரு டைரி வச்சிடுங்க. டைரி தாராளமாக கிடைக்குது. டிவிக்கு முன்னால் நீங்கள் நியூஸ் வரும்போது உடனே அதில் எழுதுங்க. தாராளமாக ஜெப குறிப்புகள் வருது. இன்னைக்கு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய எத்தனை குறிப்புகளை தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கவில்லையா? விவாத பொருளாய் வரவில்லையா? அவர்கள் விவாதிப்பார்கள், சமூக ஆர்வலர்களும் அரசியல்வாதிகளும் வாதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதற்கு முடிவு கிடையாது. நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது அதற்கு தீர்வு வரும். தேவ சமூகத்திலே பரிந்து பேச வேண்டும். தயவு செய்து ஒவ்வொரு நாளும் குறித்து வைத்து நீங்கள் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நான் ஒரு ஆசாரியன். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாய் வாழ்ந்த யோபு அதை செய்வார் என்றால் நாம் எவ்வளவு அதிகமாய் செய்ய வேண்டும்? யோபுவை தேவன் உத்தமனாய் கண்டார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபுவை உத்தமன் என்று ஆண்டவர் சொல்வதற்கான அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோபு 6:30. தயவு செய்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்து பேசும் நாவை உடையவனாயிருந்தான். He used his tongue with discernment. அருமையான ஒரு குறிப்பு. தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 6:30. பகுத்தறிந்து பேசும் நாவை உடையவனாயிருந்தான் யோபு. நான் வாசிக்கிறேன், 6:30 கவனியுங்கள். 6:30, 6:30.
என் நாவிலே அக்கிரமம் உண்டு, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. நன்றாய் கவனியுங்கள், எல்லாரும் கவனிக்க வேண்டும். என் நாவிலே அக்கிரமம் உண்டு, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. இஸ் தேர் எனி விக்கெட்னஸ் ஆன் மை லிப்ஸ், ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. இஸ் தேர் ராங் ஆன் மை டங், இன்னொரு மொழியாக்கத்தில் இருக்கிறது. இதுல என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று பகுத்தறிந்து பேசுகிறதிலே உத்தமம். எழுதிக்கொள்ளிக் கொள்ளுங்கள், எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று பகுத்தறிந்து பேசுவது உத்தமம். அதுதான் யோபுங்கே சொல்லுகிறார், பேசுவது என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு வரம், மறந்துடக்கூடாது. பேச்சு பேச்சு வாயிருந்தும் பேச முடியாத மக்களை சற்று கற்பனை செய்து பாருங்கள். உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படி இருக்கும் போது பேசுவது தேவன் நமக்கு தந்த வரம், அந்த வரத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடாது. எபேசியர் 4:29 தயவு செய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:29 அதுல என்ன இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என்ன பேசணுமா, வாய் இருக்குங்கிறதுக்காக எதையுமே எல்லாத்தையும் பேசக்கூடாது, மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யோபுனுடைய புஸ்தகத்திலிருந்தே நான் உங்களுக்கு இதை விளக்கி காட்ட விரும்புகிறேன். யோபு 27 தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 27:1 6 யோபு 27:1-6 நல்லாய் கவனியுங்கள். முதலாவது ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன், அதாவது கபடம் பேசுதல். யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. நன்றாக கவனியுங்கள், எப்போ நான் அதை இன்னும் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன், என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் நாசியில் சுவாசம் இருக்கும் வரை, என் உதடுகள் தீமையை சொல்வதில்லை என்று, என் உதடுகள் தீமையை சொல்வதில்லை, என் நாக்கு கபடம் பேசாது. நன்றாய் கவனியுங்கள், யோபு சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க, 31:4-6 அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ, நான் மாயையிலே நடந்தேனோ என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. நான் கபடம் பேசுவதற்காக கபடு செய்வதற்காக நடந்தேனா போனேனா என்று ஆண்டவர் என்னை திராசிலே நிற்கட்டும். கபடம் என்றால் என்ன, தீய நோக்கத்தோடு வஞ்சகத்தோடு பேசும் வார்த்தைகள். இதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் வேதத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா எங்கே இருக்கு? யாரோ ஒருத்தர் சத்தம் கேட்குது. நீதிமொழிகள் தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 12 கபடம் என்றால் என்னங்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:19-20 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 12:19-20 சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். தீங்கை புனைக்கிறவருடைய இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். இந்த ரெண்டு கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கணும். என்ன கூட்டம் இந்த ரெண்டு கூட்டம், என்னென்ன கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? ஒருவர் வந்து பீஸ் மேக்கர்ஸ், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற கூட்டம். ரெண்டாவது வந்து ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ், பிரச்சனையை உருவாக்குகிற கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்தில் தான் நம்ம இருக்க முடியும். ஒருத்தருடைய உள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, தீங்கை புனைக்கிறவருடைய இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். சில நேரம் சொல்லுவாங்க, ஐயா வந்துட்டு போனாங்க, வந்த பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுன்னு, அது வரைக்கும் நல்லா தான் இருந்துன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அம்மா வந்துட்டு போனாங்க, அந்த உடனே பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு. சரி, நீங்கள் இது ரொம்ப இயல்பான ஒரு காரியம்,
நீங்க யார் நாம் யாருங்கிறத சில நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். நம்ம யார் தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 5:9 என்ன இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். வி ஆர் பீஸ் மேக்கர்ஸ். நாம் ஒரு எடுக்கிற வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற எந்த இடமா இருக்கலாம், வங்கியா இருக்கலாம், ஒரு ஸ்கூலா இருக்கலாம், ஒரு வியாபாரம் செய்கிற இடமா இருக்கலாம், அது ஒரு மருத்துவமனையா இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஒரு பிரச்சனைக்கு பரிகாரமாய் தீர்வாய் தான் நாம் இருக்க வேண்டும். பிரச்சனைக்கு காரணமாய் நம்மை சொல்லக்கூடாது. அதான் அது. நான் இதை பற்றி ரொம்ப அதிகமா சொல்லல. இந்த நீதிமொழிகள் 16 ரெண்டு வசனங்களை வாசிக்கிறவங்களுக்கு கவனிங்க. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்னி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நான் உங்களுக்கு அந்த காலை செய்தியிலே நான் அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? ஒருபோது நம்முடைய நாவுகள் துர்ச்செய்தியை பரப்பக்கூடாது. நம்முடைய நாவு நற்செய்தியை தான் பரப்புவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தயவு செய்து, போதுமான அளவு பிரச்சனைகள் எல்லா குடும்பங்களிலேயும் இருக்கிறது. அதை அதிகரிக்க செய்யக்கூடிய அளவுக்கு இன்னொரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. நம் ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டோடைய புத்திரர்கள். நீங்க நாவை பற்றி சாதாரணமா நினைக்க கூடாது. நிறைய இருக்கு, நாவை நெருப்புன்னு சொல்லியிருக்கு யாக்கோபு 3:6. நீங்க அதை போய் படிச்சு பாருங்க. என்ன நாவு நெருப்புன்னு ஏன் சொல்லியிருக்கு? ஏன் அப்படி சொல்லியிருக்கு? ஒரு சின்ன குச்சி போதும் ஒரு பெரிய காட்டை கொளுத்துறதுக்கு, ஒரு வார்த்தை போதும் ஒரு குடும்பத்தில் சமாதானக்கேடை உண்டாக்குறதுக்கு. உண்டா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஒருபோதும் நம்முடைய வார்த்தைகளை நாம் அதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் ஒருதனை பார்த்து கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். யார் எப்படி ஆண்டவர் பாருங்க, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்லி அவனை அழைச்சார் இல்லையா? இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. யோபு 19 தயவு செய்து எல்லாரும் எடுத்துருங்க. யோபு 19:2 யோபு 19:2 அதில் என்ன இருக்கிறது? 19:2 அன்றாய் கவனிங்கள். யோபு பிரதித்திரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். தட் இஸ் வூண்டிங் வேர்ட்ஸ், அதாவது காயப்படுத்தும் வார்த்தைகள். ரொம்ப நல்லா கவனிங்க, காயப்படுத்தும் வார்த்தைகள். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளால் என்னை நொறுக்குவீர்கள். ஹவு லாங் வில் யூ டோர்மன் மீ அண்ட் கிரஷ் மீ வித் வேர்ட்ஸ்? யோபு நொறுக்குறாங்களா? யோபுவனுடைய பாடுகளை கேள்விப்பட்ட நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவனை விசாரிக்கிறதுக்கு வேண்டி போனாங்க. போய் அங்கே ஒரு வாரம் தங்கியிருந்தாங்க ராபகலா, ஆறுதல் சொன்ன போகிறவங்க. ஆனால் அவங்க செய்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்குவீங்க. எலிபாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் குறிச்சுக்கொள்ளுங்க, ஒரு சில வசனங்கள் மட்டும்தான் படிப்போம். 4:7-8 அந்த 7:8 கவனிங்கள் என்ன இருக்கிறது பாருங்கள். குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? யார்கிட்ட சொல்றாரு? யோபுட்ட. சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரோம். யாராவது குற்றம் செய்யாமல் அழிஞ்சானா? நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே இருக்கிறார்கள். யோபு நீயும் அப்படித்தான், அநியாயத்தை செய்திருக்கிறார், அக்கிரமத்தை செய்திருக்கிறார், யாருக்கு தெரியும்? ஆகையினால் தான் இதை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். புரிகிறதா? எலிபாஸ் 15:4 அங்க என்ன இருக்கிறது? நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெபத்தியானத்தை குறை பண்ணி. நம்ம செய்யற ஒரு தவறு, பிரச்சனையில இருக்கிறத்திட்ட போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வேற நீங்க நல்ல ஜெபம் பண்ணல பிரதர், ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும், நல்லதுதான். அவன் பிரச்சனையில நொந்து போய் இருக்கும் போது உங்க ஜெப குறை தான் பிரதர். இது நீங்க சரியா ஃபாஸ்ட் பண்ணல, அது மாதிரிதான். இது பில்தாத் என்ன சொல்றான்னு பாருங்க. சோபார் 11:4-6 குறித்துக் கொள்ளுங்க, பிறகு நீங்க போய் படிங்க. சோபார் 11:4-6
ஆறாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை. அதையெல்லாம் செய்திருந்தா இதை விட மோசமாக உம்மை தண்டிச்சிருப்பார் அப்படின்னு சொல்றார் அவர். நீங்க பிறகு படிச்சு பாருங்க, பில்தாத் 18:1-21 அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? யோபு மறைவாக பெரும் பாவங்களை செய்துள்ளார் என்று சொல்லி அவர் பேசுவார். எனக்கு அருமையான சோதர சோதரிகளை நல்லா கவனிங்க, ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக மூன்று நண்பர்களும் யோபுவின் மரண வேதனையை அதிகப்படுத்தினார்கள். நான் சரியா இதை சொல்லணும்னு, வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல இருக்கிறாங்களா இல்லையா? ஒருபோது நாம் அதை செய்யக்கூடாது. பிரச்சனைக்குள்ளால கடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்மளால இயன்ற ஆறுதலை சொல்ல வேண்டும். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருந்துட்டு இன்னும் வேதனையை கூட்டக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் ஆகையினால் தான் யோபுவை கடிந்து கொள்ளவில்லை, யோபு மேல் தேவன் கோபப்படவில்லை. என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான், அவனை போல நீங்கள் பேசவில்லை, உண்மையில் என் கோபம் முழுகிறது. அவன் உங்களுக்காய் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இதுல என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு 16:2 என்ன சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளர், புண்படுத்தும் தேற்றுவோர். இன்னொரு மொழியாக்கத்தில் நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டுகிற தேற்றவாளர். 13:4 என்ன சொல்றான் தெரியுமா? 13:4 அங்க என்ன சொல்லுவார், நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள். யோபு சொல்லுகிறாரு, நீங்கள் எல்லாரும் காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள், நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். ரெண்டு வார்த்தைகள் சொல்லுறார். ஒன்று சொல்றாரு, நீங்க எல்லாம் மிசரபிள் கம்ஃபர்டர்ஸ். அடுத்தது சொல்றாரு, ஒர்த்லெஸ் பிசிஷியன். யோசித்து பாருங்க, வைத்தியத்துக்கு போயிட்டு வைத்தியத்துக்கு பதிலா வேற என்னத்தையோ செய்யறது. இப்ப என்ன சொல்றாரு அவர், என்ன சொல்றாரு? எல்லாரும் கவனிங்க, அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இங்க இருக்கிறது. யோபு 16:4-5 யோபு 16:4-5 தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 16:4-5 யோபு சொல்றதை கவனியுங்கள். உங்களை போல நானும் பேசக்கூடும், நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும், ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன். நான் என்ன செய்வேன், நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். ஒரு அலிலிய சொல்லுவோமா? அதான் யோபு உத்தமன் சொல்றோம். என்ன சொல்றாரு, நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். எனக்கு அருமையான சோதர சோதரிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவர் நாம் அதுதான் செய்ய வேண்டும். அதை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். அப்படிதான் நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உத்தம வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் வந்து யோபு வந்து சும்மா சொல்லல, அவன் உத்தமன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, நம்முடைய வார்த்தைகளை குறித்து என்ன பகுத்தறிந்து பேசுகிற ஒரு ஞானம் நமக்கு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, அதுதான் உத்தமம். நான்காவது ஒரு காரியத்திற்காக நாம் கடந்து செல்லலாம். நான்காவது காரியம், யோபுவை தேவன் உத்தமன் சொல்வதற்கான அடுத்த ஒரு காரணம், யோபு 31:9-11 முதலாவது நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? இன்னொரு பதியை வாசிக்கிறேன், 31:9 என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக, அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. இந்த வசனத்தை படித்த உடனே எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை ஞாபகத்தில் வந்தது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இயேசு மத்தையில் சொன்னதான அந்த வார்த்தை, ஒரு பெண்ணை
இச்சையோடு பார்க்கிற எவ்வளவு அவரோடு கூட உபச்சாரம் செய்தாயிட்டு சொல்லி இயேசு சொன்னார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் அன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறதா வேதத்தில் இருக்குது. ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இரண்டாவது பகுதியை கவனியுங்கள், 31:9-11 அதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க, விபச்சாரம் ஒரு பாவம் என்பதை அறிந்திருந்தான், அல்லது வேசித்தனம் ஒரு பாவம் என்பதை அவன் அறிந்திருந்தான். நன்றாய் கவனியுங்கள், அவன் என்ன சொல்றான் 11வது வசனத்தில், ஒருவேளை அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த நாட்களிலேயே ஒரு மனைவி என்கிற அந்த அந்த கான்செப்ட் பாருங்க, நம்மளால் அதை யோசித்து பாருங்க, அதில் அவன் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அது பெரிய தோஷம்னு சொல்றான், நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு அக்கிரமம் பாவம்னு சொல்றான். அருமையானவர்களே, வேதம் சொல்லுது பாவங்கள் எல்லாம் சரீரத்திற்கு, அதாவது பிற பாவங்கள் எல்லாம் சரீரத்திற்கு வெளியே நடப்பவை, வேசித்தனம் சொந்த சரீரத்திற்கு விரோதமான பாவம். நம்முடைய உடல் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே வேசித்தனத்திற்கு அல்லது விபச்சாரத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த உடல் வேசித்தனத்திற்கு ஆனது அல்ல என்று தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:18-20 நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், அதிலே இருக்கிறது. இங்கே நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் எபிரேயர் 13:4 எபிரேயர் 13:4 அங்க என்ன இருக்கிறது பாருங்கள். எபிரேயர் 13:4, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த விவாக மஞ்சம் என்கிறது மேரேஜ் பெட், அதான் அங்கே குறிச்சிருக்கிறது. மேரேஜ் ஷுட் பி ஹானர்ட் பை ஆல், த மேரேஜ் பெட் கெப்ட் பியூர். அந்த திருமண மஞ்சம்ங்கிறது தூய்மையாக இருக்க வேண்டும். பாலுறவுங்கிறது தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒன்று, அது பாவம் அல்ல. ஆனால் திருமணத்திற்கு முன்பு பாலுறவுங்கிறது பாவம், அதை போல் திருமண பந்தத்திற்கு வெளியே பாலுறவுங்கிறது பாவம். இந்த காரியத்திலே நன்றாய் கவனியுங்கள், அரசாங்கம் இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று எங்கேயுமே சொல்லவில்லை. பாதுகாப்பாய் நீங்கள் எப்படியும் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அரசாங்கம் சொல்லுவது. வேதம் வந்து பரிசுத்தமான உறவை பற்றி சொல்லுகிறது. ஆகையினாலே கிறிஸ்தவர்களாகிய நாம் முதுகெலும் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து நான் இன்னொரு பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மல்கியா 2:15-16 மல்கியா 2:15-16 நன்றாய் கவனியுங்கள், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாயிருந்தது, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவரும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நன்றாய் கவனியுங்கள், அதே போல 16வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே அவர் திரும்பவும் சொல்லுவார், ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த துரோகம் இன்னொரு பொருள் ஏமாற்றுவது, ஒரு மனைவி கணவனையோ அல்லது கணவன் மனைவியையோ ஏமாற்றுவது. இளவயதின் மனைவி என்றால் யார், திருமணத்தின் போது நீங்கள் கைப்பிடித்த கணவன் அல்லது மனைவி, அந்த பெண்ணை தான் அவர் சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கைக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கடைசி வரை, அதுதான் நம்ம வேதம் நமக்கு போதிக்கிறதான ஒரு போதனையாக இருக்கிறது. இந்த காரியத்திலே நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். இதிலே யோபு தன்னை தூய்மையாய் காற்றுக்கொண்டது முழுக்க முழுக்க ஆண்டவர் அவருக்கு செய்தது என்று சொல்ல முடியாது. அதைத்தான் 31:1 நாம் பார்க்கிறோம். இப்ப என்ன பார்க்கிறோம், என்ன சொல்லுகிறார் அவர், என் கண்ணில் கண்ணோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை, மேடிய கவனன் வித் மை ஐஸ் அக்ரிமெண்ட் நான் செய்து வைத்திருந்தேன். அப்படி என்றால் அதுல அர்த்தம் என்ன, யோபு ஒரு சுய கட்டுப்பாடு உள்ள ஒரு மனிதன், செல்ஃப் கண்ட்ரோல் என்று வேதத்திலே படிக்கிறோம், மிச்ச அடக்கம் உள்ளவன், ஒரு கட்டுப்பாடு அவருக்குள்ள இருந்தது. எதிர்பாளரோடு பழகும் போது கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இன்றைக்கு பெருகி இருக்கிற நாட்களிலே ஒரு மறுபாளரோடு கூட யாருக்கும் தெரியாமல் உரையாடுவதுங்கிறது இன்றைக்கு எளிதாயிருக்கிறது.
தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீண்ட நேரம் தனித்து உரையாடுவது தவிர்ப்பது நல்லது. இங்க ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஏன் சொன்னார்? ஆவியின் எனது பரிசுத்த ஆவி இல்ல, நம்முடைய மனசாட்சி. இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் மீறும் போது தேவன் நம்முடைய மனசாட்சியிலே நம்மோடு இடைபடுவார். எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய எத்தனைக்கும் போது காலெடுத்து வைக்கும் போது தேவன் நம்முடைய மனசாட்சியிலே பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய மனசாட்சியை இந்த காரியத்திலே தூய்மையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கணவனோ மனைவியோ, வேலை பார்க்கிற இடங்கள், பணி செய்கிற இடங்கள், எங்கே இருந்தாலும் சரி, எந்த புற்றிலிருந்து எந்த பாம்பு வரும்னு யாருக்கு தெரியும்? மிக கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு பில்லி கிரகம் அவருடைய அந்த செய்தி, நம்முடைய பத்திரிகையில் இருந்த செய்தியை படிக்கும் போது இன்னொரு ஆச்சரியம் ஆச்சரியமாக இருந்தது. 185 நாடுகளுக்கு பயணம் செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தேவ மனிதன், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு சமயத்திலே அவர்களுக்குள்ளே அவர்களும் ஒரு கட்டுப்பாடை வைத்துக் கொண்டதாக இருக்கிறது. அவருடைய நாட்டிலே இப்படி ஒரு கட்டுப்பாடு என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இருக்கிறது? பண்டிதர் பில்லி கிரகமும் அவரது உடன் ஊழியரும் வேறொரு பெண்ணுடன் ஒருபோதும் தனி அறையில் இருக்கக்கூடாது என தீர்மானம் எடுத்திருந்தனர். என்ன அருமையான ஒரு கட்டுப்பாடு இல்லையா? இது நம்ம செய்யணும். இந்த இடத்துல ஒரு காரியத்தை கூட நான் எச்சரிக்க விரும்புகிறேன். பிவேர் ஆஃப் போர்னோகிராஃபி. இந்த ஆபாச இணையதளங்கள், ஆபாச படங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனைத்து வயது நிறையும் தாக்கக்கூடிய ஒரு பயங்கர ஆயுதமாய் பிசாசு இன்றைக்கு அதை பயன்படுத்துகிறான். ஏற்கனவே மார்கரெட் அட்வுட்ங்கிறவர் சொல்றாரு, இணையதளத்திலே 90% தேவையற்ற செய்திகளாலும் ஆபாசத்தினாலும் நிறைந்திருக்கிறதாம். என்ன சொல்றாரு? போதை மருந்துகள் மற்றும் மதுபான வகைகளை போல் இதையும் பயன்படுத்துபவரை அதற்கு அடிமைகளாக மாற்றும் வல்லமை அல்லது சக்தி அதற்கு இருக்கிறது. நம்ம குடிக்கிறவனே ஏளனமா பார்க்கிறோம், அவன் அதுக்கு அடிமையா இருக்கிறான், இதுக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்றோம்ல. கிட்டத்தட்ட இதுவும் அதே தான், நம்மை அடிமைப்படுத்தி விடும். இன்னொரு கருத்து அவர் சொல்லியிருக்கிறார், கன்சியூமிங் போனோகிராஃபி டஸ் நாட் லீட் டு செக்ஸ் பட் இட் லீட்ஸ் டு மோர் போன். அப்படின்றால் ஆபாசத்தை உள்வாங்குவது பாலுறவுக்கு நேராக நடத்தாது, மாறாக கூடுதல் ஆபாசத்திற்கு நேராய் நம்மை வழி நடத்தக்கூடியது. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். செய்தித்தாள வந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? அதாவது போனோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிசினஸ் இன் த வேர்ல்ட் அப்படி என்று அந்த செய்தி வந்திருந்தது. இந்த உலகிலே நடக்கிற வியாபாரங்களிலே ஒரு பெரிய வியாபாரம் என்ன தெரியுமா? இந்த போன் பிசினஸ். சாதாரண நாடுகள் அல்ல, முன்னணி நாடுகள் இதில் ஈடுபடுகிறது. பில்லியன் பில்லியன் டாலர்ஸ் இதனால அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். அவங்க என்ன செய்வாங்களா? நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுப்பாங்களாம். இந்த இளைஞர்கள் பணத்திற்காக தங்களை விற்று போட்டவர்கள். அதற்கு பிறகு போதை மருந்துகளை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், இன்ஜெக்ஷன் அதுக்காக பயன்படுத்துறாங்க, ஊசிகள். போதை மருந்துகளை கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு மிருகத்தை போல மாறிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு கற்பனைக்கு எட்டாத அத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். செய்து இணையதளங்களிலே அது வலம் வருகிறது, ஆபாச படங்களாய் வருகிறது. பாவம், இளைஞருக்கும் மற்றவர்களுக்கும் இதை பற்றிய பின்னணி தெரியாது. ஏதோ புதுமை என்று சொல்லி அதிலே காத்து கிடக்கிறார்கள். மணிக்கணக்காய் நேரத்தை செலவழிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இது அசுத்த ஆவியினோட போடு செய்கிற நம்ம ஒரு பெரிய யுத்தம், மறந்துடக்கூடாது. பெரிய ஒரு சக்தி அதற்கு பின்னாலே இருக்கிறது. அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்களுக்காக இதை செய்கிறார்கள். அந்த வியாபாரத்திற்கு நாம் பலியாக கூடாது. விளைவு என்ன? இல்லாத எதிர்பார்ப்புகள் குடும்பத்திலே, கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ இல்லாத முடியாத பல எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், குடும்பத்திலே சண்டைகள், சமாதான கேடுகள், குடும்பத்திலே பிரிவினைகள் மறந்து போகக்கூடாது.
ஆபாச படங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இங்க இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை அதிலிருந்து நீங்கள் அப்படி இருந்தால் இந்த நாள் தேவன் நேரடியாக உங்களோடு பேசுகிறார். அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். உத்தமம்ங்கிறது பாவம் இல்லை என்பதல்ல, பரிசுத்தத்திற்கான ஒரு ஏக்கம். அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற வாஞ்சை விருப்பம் எனக்கு இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நான்காவது காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், யோபு பாலுறவு வாழ்விலே தூய்மையை காத்துக்கொண்டான். இன்னும் மூன்று குறிப்புகள் இருக்கிறது, வேகமாய் நான் சொல்லி முடிக்க வேண்டும். ஒரு பல்லவியை நாம் எழுந்து பாடிவிட்டு நான் திருப்பி அடுத்த குறிப்புக்கு நாம் செல்வோம். அடுத்த ஒரு காரணத்தை நாம் பார்க்கலாம். யோபு பொருளாசு ஏற்று இதயம் உடையவனாயிருந்தான். ஹி ஹேட் ஏ ஹார்ட் டிவைட் ஆஃப் ஹர்ஜியஸ்னஸ். பொருளாசு ஏற்று இதயம் உடையவனாயிருந்தான். யோபு 31 முதல் 24 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் பொன்னில் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் சொல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததும் உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே. அன்றாய் கவனியுங்கள், அந்த 24-25 வசனத்தை கவனியுங்கள். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். என்ன அருமையான ஒரு சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இதை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். யோபுவுக்கு தேவன் மிகுந்த திரளான ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் யோபு ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, தேவன் அவருக்கு நம்பிக்கையா இருந்தார். ஆனால் சில நேரங்களிலே நாம் பாடுவதும் ஆண்டவரை பார்த்து சொல்வதும் நீரே எங்களுடைய நம்பிக்கை என்று, ஆனால் உள்ளத்திலே சில நேரங்களிலே அந்த நம்பிக்கை வேறு எங்கோ இருக்கும் இல்லையா. யோபு அப்படி அல்ல. யோபு ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையாவில்லை, தேவன் அவனுக்கு நம்பிக்கையா இருந்தான். பொன்னையும் தங்கத்தையும் பார்த்து நீயே என் நம்பிக்கை ஆதரவு என்று சொல்வதுனா என்ன? நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தையோ சொத்தையோ சுகத்தையோ பார்த்து நீ தான் என்னுடைய நம்பிக்கை, நீ தான் என்னுடைய ஆதரவு என்று சொல்வது தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. விக்கிரகாராதனை என்று சொல்லுகிறது, அல்லது விக்கிரகாராதனாகிய பொருளாசை, அதை தொழுது கொள்ளுதல். கடவுள் நம்பிக்கையா இல்லை இப்போ எனக்கு, மேலோட்டமா நான் பேசிக்கிறேன், என் உள்ள வந்து இதயத்தினுடைய நம்பிக்கை அங்கே இருக்கு. இப்போ நான் அதை பார்த்து என்ன சொல்றேன், நீ தான் ஐயா இல்லான்னு சொல்லி வெளியே தெரியாது, மக்களுக்கு தெரியாது. அப்போது வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதைத்தான் விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டில் 2 வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டிலும் அங்கே இருக்கிறது. எபேசியர் 5:5, கொலோசியர் 3:5. எபேசியர் 5:5, கொலோசியர் 3:5 எடுக்க வேண்டாம். இந்த பகுதிகளிலே, இந்த வசனங்களிலே விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது யோபுவுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார், அவன் நம்பிக்கை வைக்க மட்டும் இல்லை, அது அவனை பெருமைக்காரனாகவோ அல்லது ஒரு இருமாப்பு கொண்ட நபராகவோ அவனை மாற்றவில்லை. நன்றாய் கவனியுங்கள், அவனுக்குள்ளே ஒரு பெருமையோ ஒரு இருமாப்போ வரவே இல்லை. பெரிய ஆஸ்தி எனக்கு இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லாத ஒன்று எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவன் கலைகூறவும் இல்லை. அப்படித்தான் இருக்கு. எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உத்தமமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களை, ஒப்பு கொடுத்தவர்களை கூட இன்றைக்கு அந்த பாதைகளை விட்டு தடுமாற செய்வதற்காக, வழி விலக செய்வதற்காக பிசாசு பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த பொருளாசை. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன், எசேக்கியேல். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் 33 அதிகாரம். எசேக்கியேல் 33
33, 30, 31 வசனங்களை கவனியுங்கள். 30, 31 பாருங்கள். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சகோதரனோடே சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்திலே வந்து. அப்படின்னு அர்த்தம் என்ன? கேம்ப் நடக்குது பிரதர், வாங்கன்னு சொன்ன உடனே நம்ம கேள்விப்பட்டு வாரோம், வந்து வசனத்தையும் கேட்கிறோம். அப்படிதான் இருக்கு பாருங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்திலே வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க? என் ஜனங்களை போல இருக்கிறாங்க, வார்த்தைகளை கேட்கிறாங்க, எல்லாம் சரிதான், நல்லா பேசுறாங்க, ஆனா உள்ளம் பொருளாசையை பின்பற்றி போகிறது. நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டு போதனை மிக தெளிவாக இருக்கிறது. அன்றாய் கவனியுங்கள், சில நேரங்களிலே நவீன பிரசங்கிகளுடைய பிரசங்களை கேட்டு கேட்டு விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட பொருளாசை என்கிற பாவத்திலே விழுவதற்கு அவர்களும் கூட ஒரு காரணமாக இருக்கிறார்கள். வேதத்தை நமக்கு சரியாய் விளக்கி சொல்லாததினாலே, விளங்கி கொள்ளாததினாலே பிசாசு தந்திரமாய் அதை அந்த ஆயுதத்தை நமக்கு எதிரே பயன்படுத்துகிறான். 1 தீமோத்தேயு 6 தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6 புதிய ஏற்பாட்டிலே இதை குறித்து ஒரு மிக அருமையான ஒரு போதனை இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6 என்ன சொல்லியிருக்கிறது கவனியுங்கள். 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, முதல் காரியம், முதலாவது அதை வாசிக்கிறேன், பிறகு நான் சொல்லுகிறேன். 6 முதல் 10 கவனியுங்கள். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வளைவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு என்று அவர் சொல்லுகிறார். முதலாவது நான் இங்கே சொல்லுவது, பிசாசு இந்த பொருளாசை என்கிற ஒரு பாவத்துக்கு நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது நாம் தான் அதற்கு இடம் கொடுப்போம். எங்கே தெரியுமா? இங்கே தவறும் போது அதை நம்ம ஈஸியா செய்வான். 6வது வசனம், போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இந்த போதும் என்ற மனம் இருக்கிறது திருப்தியான ஒரு மனநிலை. இந்த மனநிலை யாருக்கு இல்லையோ அப்படிப்பட்ட நபரிடத்தில் தான் அவன் முதலாவது தன்னுடைய காரியங்களை அவன் வந்து கொண்டு வருகிறான். நன்றாய் கவனியுங்கள், போதும் என்ற மனங்கிறது, நன்றாய் கவனியுங்கள், தேவன் தந்திருக்கிறவைகளை குறித்த நன்றி உணர்வோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு இனி தேவை இல்லை என்பது அல்ல, ஏற்கனவே தேவன் எனக்கு தந்திருக்கிற நன்மைகளை குறித்து நான் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றியோடு இருக்கிற ஒரு காரியம். இல்லாதவைகளை நினைத்து ஏங்கிக் கொண்டே இருக்க செய்வது பிசாசனுடைய தந்திரம். இந்த தந்திரத்திற்கு நாம் பலியாக கூடாது. ஆண்டவரை துதிப்பதற்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லையா? எத்தனை பேர் நேற்று இரவிலே தூங்கினவர்கள் இந்த நாளிலே காலையிலே அவர்கள் உயிரோடு எழும்பவில்லை உங்களுக்கு தெரியும் அல்லவா? தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், தேவன் நமக்கு நல்ல சுகபலனை தந்திருக்கிறார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு தருகிறார். இது கூட இல்லாத எத்தனையோ செய்திகளை தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கவில்லையா? ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி நாடு முழுவதும் அலைந்து தேடுகிற மக்கள் உண்டல்லவா? அருமையானவர்களே, நீங்க எண்ணி பார்க்கணும் தேவன் தந்திருக்கிற காரியங்களை எல்லாம். அப்படி இருக்கும் போது நாம் இருக்கிறவைகளிலே நாம் திருப்தியாய் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். அப்படி என்றால் நாம் பிரயாசப்படக்கூடாது என்பதல்ல. நான் இங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, நேர்மையாய் நியாயமாய் உழைத்து சம்பாதிப்பதன் மேல் இருக்கிற நம்பிக்கையை பிசாசானவன் தகர்த்து வருகிறான். மறந்துடக்கூடாது. எபேசியர் 4:28 கவனியுங்கள். எபேசியர் 4:28 அதுல என்ன இருக்கிறது தெரியுமா? இப்படியா இருக்கிறது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக
தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படுகிறவன். திருடுறதுன்னா என்ன தெரியுமா? ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டதுனாலே ஒருத்தருக்கு பொருளை நம்ம போய் திருடுறது கிடையாது. ஆனால் நான் சொல்றது, குறுக்கு வழியிலே தவறான வழிகளிலே பணம் ஈட்ட வேண்டும் என்கிறதான நாட்டம் விருப்பம். வேதத்தில் இப்படித்தான் நீங்க படிக்கலாம், பொருளாசைக்கு சாய்ந்து அப்படித்தானே இருக்கு, பரிதானத்தை விரும்பி பொருளாசைக்கு சாய்ந்து அடுத்தது எல்லாம் ஒன் ஸ்டெப் லீட்ஸ் அனதர் ஸ்டெப். தயவு செய்து நீங்கள் இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த காரியத்திலே நாம் மிகுந்த கவனத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். மிக அருமையான வசனங்கள் நமக்கு இருக்கிறது. என்ன இருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 15:16, சஞ்சலத்தோடு கூடிய அந்த வசனங்களை தயவு செய்து வாசிக்கலாம். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக அருமையான வசனம், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கத்தரை பற்றும் பயத்தோடு இருக்கிற கொஞ்ச பொருளே உத்தமம். 16:8 அந்த வசனத்தையும் கூட கவனிங்கள். 16:8, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். நன்றாய் கவனியுங்கள். இப்ப நாங்க சொல்ல வருகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவன் நமக்கு வாக்கு தத்துவம் தந்திருக்கிறாரா? அப்ப நாங்க என்ன செய்யறது பிரதர்? நாங்க இருக்கிற வருமானத்தை எல்லாம் வச்சு நாங்க எல்லா காரியங்களையும் செய்ய முடியுமா? எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருகிற அந்த ஆசீர்வாதம் இருக்கு, அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் இருக்காது தெரியுமா உங்களுக்கு? மறந்துடாதுங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கையே பிசாசு தகர்த்து வர்றான். யாராவது உங்களுக்கு நியாயமான வார்த்தைகளை சொல்லி இப்படி எல்லாம் சம்பாதிச்சு என்னைக்கு பார்த்தா நீங்க வீடு கட்டுறது, என்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுகிற பேச்சை தயவு செய்து கேட்க கூடாது. அது பிசாசுனுடைய தந்திரம். அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நமக்கு வரும் என்றால், வேதம் சொல்லுது, லவ் ஆஃப் மணி இஸ் தி ரூட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில், பண ஆசை எல்லா தீமைக்கும் வழிவகுக்கும். அது உங்களை உற்சாகப்படுத்தும்படியா? ஒரு வசனத்தை மட்டும் இதிலே நான் சொல்லி அடுத்த குறிப்புக்கு சொல்ல விரும்புகிறேன். மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தம், தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 13 இருக்கிறது. எபேசியர் 13 அங்கே வாசிக்கிறதை கவனியுங்கள். 13:5-6 எல்லாரும் கவனிங்க. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கத்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அருமையான வாக்குத்தத்து. நமக்கு இந்த சத்தியத்தை எல்லாம் கற்றுக்கொள்ள தவறுனது எப்ப தெரியுமா? இந்த வசனத்தை முழுமையா யாராவது வசன போர்டில் போட்டிருந்தா இது நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்கு, இந்த வசனத்துல பாதியை தான் போட்டிருப்பாங்க. எங்க எதை போட்டிருப்பாங்க? நான் உன்னை விட்டு அதனால் எப்பவுமே நமக்கு வாக்குத்தத்தம் தான் நமக்கு பிடிச்சது. பிரசங்கிமாரும் ஊழியக்காரங்களே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. 365 சொன்னா 365 வாக்குத்தத்தம் அதில் இருக்கும் கலண்டரில். டெய்லி படிச்சுட்டு போக வேண்டியது. நிபந்தனையை பற்றி கவலை கிடையாது. தேர் இஸ் நோ ப்ராமிஸ் இன் த பைபிள் வித்தவுட் கண்டிஷன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதத்தை தேவன் வைக்கவில்லை. என்ன சொல்லியிருக்கு? பணாசை இல்லாதவர்களாய் நடந்து என்றால் அர்த்தம் என்ன? உங்களுக்கு இருக்கிறதில் போதுங்கன்னா வேலை செய்யாம வீட்டில் சோம்பேறியா இருக்கிறது அல்ல. தேவன் உங்களுக்கு இறங்கி தந்த வேலை எதுவா இருந்தாலும் சரி, எதுவுமே குறைந்த வேலை கிடையாது. ஒருவனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் தேவன், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். வேதன் சொல்லுது, அஞ்ஞானிகள் இவைகளின் பின்னாலே நாடி தேடுகிறார்கள். அப்படி என்றால் நமக்கு தேவை இல்லை என்பதல்ல. ஒரு அதி தீவிர ஒரு ஈடுபாடு, பணத்துக்கு பின்னாலே ஓடுகிற ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. தேவன் என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். எப்போது எங்கே அதை தர வேண்டுமோ எனக்கு அதை தருவார் என்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். இங்கே அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் பணாசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கேடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. அதனாலே தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கேட்பாங்க, எப்படி பிரதர் இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும். அதுக்காக தான் இந்த வாக்குத்தத்தம், தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு என்று சொல்லி தனியாய் அவருக்கென்று ஒரு பாணி இருக்கிறது. நீங்கள் விரும்புகிற இடத்திலிருந்து வராது, விரும்புகிற திசையிலிருந்து வராது, விரும்புகிற நபர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார், ஆனால் தேவன் அற்புதமாய் நடத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
அன்றும் இன்றும் அப்படிதான். தயவுசெய்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், புதிய ஏற்பாட்டிலே எப்படி பணக்காரர்களாக வேண்டும் என்று போதனை கிடையாது. என்ன எழுதி வச்சுடுங்க, பழைய ஏற்பாட்டை ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே நாம் எப்படி ஐஸ்வர்யன் ஆகிறது பணக்காரர்களாகிறதுங்கிற போதனையே கிடையாது. அதற்கு பதிலாக தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்கிற போதனை இருக்கிறது. அதை வேண்டுமென்றால் குறித்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தை அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் குறித்து, 1 தீமோத்தை 6:17-19 அங்கேயும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். யோபு சொன்னதுதான் அங்கேயும் இருக்கிறது. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியலில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளம் உள்ளவர்களாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு. எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, எவ்வளவோ ஐஸ்வர்யத்தை தேவன் யோபு கொடுத்திருந்தாலும் என்ன சொன்னா தெரியுமா, நான் ஒருபோதும் பொன்னையும் தங்கத்தையும் பார்த்து நீ என்னுடைய நம்பிக்கை என்றோ ஆதரவு என்று நான் சொன்னதே இல்லை. நான் அதை குறித்து பெருமை அடையவும் இல்லை. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு சொல்றேன். இதில் பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கிறது, மேட்டுமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது, ஒன்றும் கிடையாது. அருமையான சோதர சோதரிகளே, ஒருபோதும் இந்த பொருளாசையினாலே கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு விலகி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை இழந்து ஊழியத்தை இழந்து குற்ற மனசாட்சியோடு வாழ்கிற பலரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த இடத்திற்கு நான் போகக்கூடாது. நல்லா சங்கீதக்காரன் சொல்றான், என் இருதயம் பொருளாசையை சாயாமல் உம்முடைய சாட்சிகளின் வழியை சார்ந்திருக்க உதவி செய்ய. ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேல் வையாதே. ஏன், ஐஸ்வர்யத்திற்கு தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, மறந்துடக்கூடாது. பிசாசு அதை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலருடைய நாட்களிலே அவருடைய பாதத்தில் தான் இருந்தது ஐஸ்வர்யம். நாம் தலைக்கு மேலே கொண்டு வரக்கூடாது. அப்போஸ்தலருடைய பாதத்தில் தான் அதெல்லாம் இருந்தது. ஒரு அருமையான பாட்டுண்டு, அந்த வரி நமக்கு தெரியும் இல்லவா, மண்ணுக்காக அவங்க எல்லாருக்கும் தெரியும், மண்ணுக்காக மாணிக்கத்தை. 6வது ஒரு குறிப்பை கவனியுங்கள். தேவன் யோபு யுத்தம் என்று சொன்னதற்கான அடுத்த ஒரு காரியம், சமூக நலனில் கரிசனை உள்ளவனாக இருந்தான். ஹி ஹேட் கன்சர்ன் ஆன் சோசியல் வெல்ஃபேர். யோபு 29:11 தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 29:11 கவனியுங்கள், எல்லாரும் கவனிங்க. இது நீங்கள் அதிகமாக இவ்வளோ கவனமாக வாசித்திருக்க மாட்டீங்க இல்லையா, நல்லா கவனிங்க. என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது என்றால், யோபுவை குறித்து கேள்விப்பட்டவர்களும் அவனுடைய செயல்களை கண்டவர்களும் அவனை குறித்து நன்றாய் பேசினார்கள், நன்றாய் சாட்சி சொன்னார்கள். அடுத்தது ஆங்கில வேதாம்பத்தில் தான் பிகாஸ், ஏனென்றால் என்கிற கனெக்டிங் வேர்டு இருக்கிறது, தமிழில் இல்லை. ஆனால் அதை சேர்த்து படித்தாலும் நன்றா இருக்கும். ஏனென்றால் இப்போ படிங்க, இப்போ திறந்து பாருங்க. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்ததனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடவாய்ப்பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். என்ன அருமையான ஒரு சாட்சி. இன்னும் ஒரு வசன பகுதியை கூட நான் அதிலே வாசிக்க விரும்புகிறேன். யோபு 29 அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 29:12-17 கவனிங்க, இதையும் படிக்கணும். அப்ப யோபு 29:12-17 நம்ம வாசித்தோம். யோபு 31:16-22 வாசிக்கிறேன். எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி
தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? அருமையானவர்களே, கவனிங்க. என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இட என்னை புகழாதிருந்ததும், ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், அவனே தண்டனையை சொல்கிறான் பாருங்கள், என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறைந்து போவதாக. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து எப்படி குற்றப்படுத்திட்டாங்க இல்லையா நண்பர்கள்? அதனால தான் யோபு என்ன சொல்லுவான்னா, நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான்னு சொல்லுவான். எனக்கு அருமையான சோதர சோதரிகளை, யோபுனுடைய சிந்தையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இதை படிக்கும் போது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு நமக்கு போதித்த போதனையை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசித்திருக்கிறான், நடைமுறைப்படுத்தி இருக்கிறான். அந்த கூட்டத்தை பாருங்கள், அவன் என்னெல்லாம் சொல்லுகிறான் தெரியுமா? அவன் என்னெல்லாம் சொல்லுகிறான், யார் யாரெல்லாம் அதிலே வருகிறார்கள்? ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், குருடர், சப்பாணி, எளியவர், வழிபோக்கன், யாரை அவன் பாக்கி வைத்திருக்கிறான்? எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, யோபுனுடைய உத்தமத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசு இதைத்தானே சொன்னார், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், பசியாயிருந்தேன் என் பசியை தீர்த்தீர்கள், தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், காவலில் இருந்தேன் பார்க்க வந்தீர்கள், சொன்னாரா இல்லையா? வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். கேட்டாங்க, எப்போ ஆண்டவரே? ஆண்டவர் கடைசியாக சொன்னார், இந்த சிறீரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அல்லது செய்யாமல் இருக்கிறீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது கடை முடிவு வசனம் என்ன தெரியுமா? அந்தபடியே நித்திய ஜீவனுக்கு பிரவேசித்தார்கள், நித்திய நரகத்திற்கு போனார்கள். நித்தியத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு போதனை, மறந்துடக்கூடாது. தசம பாகத்தை குறித்து வேத புஸ்தகத்திலே அத்தனை இடங்களிலே இந்த போதனை இல்லை, ஆனால் இந்த போதனை வேதம் முழுவதும் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. இதில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நன்றாய் கவனியுங்கள். எபிரேயர் 13 அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 13 அதிகாரம், எபிரேயர் 13 அதிகாரத்திலே 14-16 வரை அங்கே என்ன இருக்கிறது பாருங்கள், நன்றாய் கவனியுங்கள், எல்லாரும் கவனியுங்கள். 14-16, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அதிகமாய் சபைகளிலே இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு வசனம் இதுதான், நாம் எப்பொழுதும் தேவனுடைய தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நல்லதுதான், நாம் அதை செய்கிறோம், ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்பது உண்மை. ஆனால் அதோடு முடியவில்லை, அடுத்த வசனத்தை கவனியுங்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தான தர்மம்ங்கிறது தேவன் நமக்கு தந்திருக்கிற பொருளாதார ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுதல். தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நமக்கு ஸ்தோத்திர பலி நன்றா தெரியும், ஆனால் ஒரு ஏழை எளிய மனிதனுக்கு நீங்கள் செய்கிற உதவி, அவனுக்கு செலவழிக்கிறதான பணம், அவனோடு செலவழிக்கிற நேரம், அவனோடு செலவழிக்கிற உங்களுக்கு நீங்கள் அவனோடு செலவழிக்கிற எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையிலே தேவனுக்கு பிரியமான ஒரு பலி அது, மறந்துடக்கூடாது. ஆண்டவரை கைகளை உயர்த்தி ஆராதிப்பதுங்கிறது எளிதானது, அதிலே கடினம் என்று இருப்பதா எனக்கு தெரியவில்லை, ஆனால் கைகளை நீட்டி உதவி செய்வது கடினமானது. எப்போதுமே லகுவானதை நாம் எடுத்துக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல். சமீபத்திலே ஒரு அருமையான, நன்றாய் கவனியுங்கள், ஒரு அருமையான ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு அருமையான ஒரு சகோதரன், சகோதரிக்கு போன் கேன்சர், எலும்பு புற்றுநோய். ஆகையினாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவனந்தபுரத்திலே ஆர்சிசி ரீஜனல் கேன்சர் சென்டர்லே ட்ரீட்மெண்ட். அவர்களுக்கு கேட்பதற்கோ அங்கே போய் பேசுவதற்கோ யாரும் கிடையாது. எப்படி கிட்டத்தட்ட அது ஒரு இம்ப்ளான்ட் பண்ணணும், தொடையெலும்பு
பெரிய சர்ஜரி ஒரு நாள் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அருமையான சகோதரன் எனக்கு தெரியும், ஒரு நாள் அவர் அரசாங்க வேலையிலிருந்து விடுமுறை எடுத்திருந்தார். என்ன பிரதர் நேற்று நீங்கள் லீவ் போட்டிருந்தீங்களே என்னன்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு அருமையான சகோதரனோட குடும்பத்திலே யாரும் கிடையாது, ஒரு மருத்துவரிடத்திலே பேசுவதற்கோ கேட்பதற்கோ எந்த ஒரு இதுவும் அவனுக்கு இல்லை. ஸோ ஆகையினால அவர் என்ன கூப்பிட்டார், நான் லீவ் எடுத்துட்டு நேற்று முழுவதும் நான் அங்கே இருந்து இந்த சர்ஜரியில் அவருக்கு கூட இருந்தேன்னு சொன்னான். எனக்கு அருமையான சோர்களே, உங்களுடைய பார்வையிலே இது ஒன்றும் பெருசாக கவர்ச்சியாக இருக்காது நான் நினைக்கிறேன். ஆண்டுடைய பார்வையிலே இது விலையேறப்பெற்றது, ஆண்டுடைய பார்வையிலே இது விலையேறப்பெற்றது. தேவன் தேவைகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காட்டுகிறார், தேவன் தேவைகளை நம்முடைய காதுகள் கேட்க செய்கிறார். நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன், கடைசியாக யாரோ ஒருவருக்கு நீங்கள் செய்த உதவி உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? வழியில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அவருக்கு நீங்கள் போடுகிற 5 ரூபாய் 10 ரூபாய் நான் சொல்லவில்லை, 1 ரூபாயை சொல்லவில்லை. யாரோ ஒருவருக்கு, பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அவர்களுக்காக நான் இப்படி பிரயாசப்பட்டேன், நான் உதவி செய்தேன், அது பண உதவியாக இருக்கட்டும் வேறு உதவியாக இருக்கட்டும், உங்களுக்கு நினைவு வருகிறதா? அது நினைவுபட வேண்டும். இது ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸுக்கு செய்வதல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்னிப்படைந்து காணப்பட வேண்டிய ஒரு காரியம் இது. ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் முடியுமோ, எங்கெல்லாம் முடியுமோ, எவருக்கெல்லாம் முடியுமோ, என்ன நன்மையெல்லாம் முடியுமோ, அத்தனையும் செய்து விடுங்கள்னு சொல்றார். தேவன் இப்படிப்பட்ட சிந்தையை நமக்கு தர வேண்டும். தயவு செய்து யோபுவை உத்தமன் என்று ஆண்டவர் சொன்னதுக்கு ஏப்பு எதுவும் உண்டோ? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்தியை நிறைவுக்கு நேராக கொண்டு செல்ல விரும்புகிறேன். 7வது கடைசியுமாய், தேவன் யோபுவை உத்தமன் என்று சொல்வதற்கான இன்னொரு முக்கியமான காரணம், யோபு 27வது அதிகாரம், தயவு செய்து என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 27:5-6, யோபு 27:5-6, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியும் மற்றும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என்ன சொல்றாரு? என் ஆவி பிரியும் மற்றும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அதிலே இன்னொரு மொழியாக்கத்தில் எப்படி இருக்கிறது, நான் வாழும் மட்டும் என் மனசாட்சி என்னை உறுத்தாது அப்படி என்று சொல்லுகிறார். அதாவது நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இதயம் என்னை நிந்திக்காது என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். சொல்லி நான் முடிவுக்கு நேராக செல்ல விரும்புகிறோம் ஜபத்துக்கு. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாடுகள் எதுக்காக அனுமதிக்கப்பட்டது என்பது யோபுக்கு தெரியாது. நன்றாய் கவனியுங்கள், எவ்வளவு காலம் பாடுகள் என்பதும் யோபுக்கு தெரியாது. பாடுகளின் முடிவில், பொதுவாக இந்த பாடுகளை பற்றி பேசுகிறவர்களிலெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், யோபுவினுடைய முடிவை பாருங்கள், கர்த்தர் இட்டதனையா ஆசீர்வதித்தார்னு சொல்லி முடிப்பாங்க இல்லையா? அப்படிதான் முடியுது. ஒருபோதும் தேவன் இரட்டத்தனையாய் உன்னை கடைசியிலே ஆசீர்வதிப்பேன் என்ற எந்த வாக்குறுதியும் ஆண்டவர் கொடுக்கல. என்ன நடக்குன்னே யோபுக்கு தெரியாது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான சத்தியம், ஆண்டவர் ஏன் பாடுகளை அனுமதித்தார் என்பது யோபுக்கு தெரியாது. இந்த பாடுகள் எவ்வளவு தூரம் போகணும் தெரியாது. முடிவாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கிறத பற்றியும் அவருக்கு தெரியாது. ஆனாலும் யோபு பொறுமையாய் அதை சகித்தார். இங்கே இருக்கிற பலர் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கலாம், ஏன் ஏன் கேட்குறீங்கல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே,
காரியத்தை ஆண்டவர் சொல்லலையே, ஏன் ஏன்னு சொல்லாமலே இப்படி இருந்தா எப்படி? சாத்தான் தேவனிடத்திலே சாத்தான் வர்றான், நீர் கொடுத்த ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் தான் அவனுடைய உத்தமத்துக்கு காரணம்னு சொல்கிறான். ஆண்டவர் இல்லைப்பா, அவன் உத்தமமாக தான் இருக்கிறான், ஆனால் அதுதான் உத்தமத்துக்கு காரணம் இல்லை. இல்லை, நீர் அவனை அவன் உடையதை தொட்டுப்பார். முதலாவது நடந்தது என்ன? அவனுடையதை தொட்டபோது அவன் தேவனை தொழுது கொண்டான். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அவன் தேவனை துதித்தான். இல்லை, நீர் அவனை தொட்டுப்பார், நிச்சயமாக உங்க சபிப்பான். ரெண்டாவது அவனை தொட்டு பார்த்தார். ரெண்டாவது தொட்டு பார்த்த பிறகு என்ன செய்தான்? தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டான். எப்படி? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபுனுடைய மனைவியினுடைய சித்தாந்தம் வேற, ஆசீர்வதிச்சா ஆராதனை, சங்கடப்படுத்தினா சபித்தல். அவ கற்றுக்கொண்டது. யோபு அப்படி இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கலாம், வாசி நாம் நம்முடைய முடிவுக்கு நேராக சொல்லலாம். ஆகையினால்தான் யோபுவினுடைய பொறுமையை பற்றி யாக்கோபு 5 நாம் பார்க்கிறோம். 5:11 குறித்து கொள்ளுங்கள். யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்படுகின்றீர்களே என்று சொல்லி அங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அதை எழுதுகிறார், யோபுவினுடைய பொறுமையை. இதில் 2 நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், நம்ம இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிவுக்கு நேராக சொல்ல விரும்புகிறோம். யோபு 13:15. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிற வசனம் அங்கே இருக்கிறது. அதே போல 19 தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், 25 முதல் நான் அதை வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள், இது ரொம்ப முக்கியம். 19:25 முதல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகிப்போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளேந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. என்ன அருமையான ஒரு பகுதி! இதை நீங்கள் வாசிக்கும் போது என்ன தெரிய தெரியுமா? எல்லா நம்பிக்கையும் இழந்த நிலையிலே யோபு அங்கே இருக்கிறான். ஆனால் மரணத்திற்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கையிலே அவன் நம்பிக்கையோடு இருந்தான். ஒருவேளை மரணமே நடந்தாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், என்னுடைய சொந்த கண்களாலே நான் காணுவேன், எனக்கு மகிமையான ஒரு சரீரத்தை அவர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை அவனிடத்தில் இருந்தது. எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, யோபுவை பொறுத்த மட்டிலே ஏற்கனவே யோபு உத்தமமாய் தான் வாழ்ந்தான். ஆனால் பாடுகளை பொறுமையாய் சகித்து உத்தமத்தின் உச்சத்தை யோபு எட்டினான். மறந்துவிடக்கூடாது, தன்னுடைய பாடுகளை பொறுமையாய் சகித்ததன் மூலமாய், நம்பிக்கையோடு அவன் எதிர்கொண்டது மூலமாய் தான் ஒரு உத்தமன் என்பதை அவன் நிரூபித்தான். அல்லேலூயா! தேவன் இப்படிப்பட்ட ஒரு உத்தம வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் சும்மா ஒன்றும் யோபு சொல்லலை, அவன் உத்தமன், பூமியிலே அவனைப் போல வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லி சும்மா சொல்லலை. எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, நம்மை உத்தம வாழ்வுக்கு தேவன் அழைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உத்தம வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக தேவன் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இதையெல்லாம் படித்துவிட்டு யோபுவிலே கடைசியாக படித்த ஒரு வார்த்தை யோபு புஸ்தகத்திலே இருக்கிறது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் ஜபிக்கலாம். யோபு 31:33 தயவுசெய்து 3 பட் ஒன்றை மட்டும் வாசிக்கலாம். யோபு 31:33 இங்கே என்ன இருக்கு தெரியுமா? நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒழித்து வைத்தேனோ. எங்க உள்ள ஆதாமை எங்க கொண்டு வர்றாரு பாருங்க, என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ. யோபு 13:23 என்ன சொல்லுவார் தெரியுமா? என் மீறுதலையும் என் பாவத்தை எனக்கு உணர்த்தும். அது மட்டுமா? யோபு 6:24 என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் எதிலே தவறினேன் என்று அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். யோபுனுடைய உள்ளத்தை நீங்கள் அறிய வேண்டும். ஆண்டவரே, நான் ஆதாமை போல ஒன்றை நான் வரைத்து வைக்கவில்லை. ஆண்டவரே, நான் எதிலே தவறேனே சொல்லி எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னுடைய மீறுதலை என் பாவத்தை எனக்கு உணர்த்துங்க. அவனுடைய திறந்த இருதயம், இதுதான் தேவனுக்கு தேவையானது. எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, இந்த காலை நேரத்திலே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது திறந்த இருதயத்தோடு நாம் ஆண்டவரத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். யோபுவை போல
எதையும் மூடி மறைக்க முயற்சிக்க கூடாது. உத்தம வாழ்வுக்கு தடை என்று நீங்கள் எதை உணர்கிறீர்களோ, தேவன் எதை உணர்த்துகிறாரோ, அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்போதுதான் உத்தமம் அங்கே ஆரம்பிக்கும். உத்தம வாழ்வு நமக்கு தேவன் உத்தம வாழ்வுக்கு உதவி செய்ய முடியும். தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், உத்தமம் என்பது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. உத்தமம் என்பது பரிசுத்தத்திற்கான ஒரு ஏக்கம், உத்தமமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சு விருப்பம் என்னிடத்தில் இருக்க வேண்டும். நாளிலே திறந்த இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறலாம். ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு உத்தம வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கிறான் ஆண்டவரே. அன்றைக்கு இப்படி வேதத்தை அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, வேத வெளிச்சம் அவனுக்கு இல்லை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதம் கூட அவனுக்கு இல்லை. அவன் உத்தமனாய் வாழ்ந்தான். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்கலாம். உத்தமன் என்று சொல்வதற்கான எல்லாரும் கண்களை மூடி வரணும். இரண்டு நிமிடத்திலே நாம் முடிக்க இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பயபக்தியோடு தேவ பிரசன்ன நம்மத்திலே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இனி தேவன் இங்கே வர வேண்டியதில்லை, ஏற்கனவே அவர் பிரசன்னராய் நம்மத்திலே இருக்கிறார். எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். நாளிலே தேவன் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசினார் அல்லவா. எல்லாரும் தேவனை வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். உத்தமனாகிய யோபுவை கொண்டு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார் அல்லவா. தேவனுக்கு முன்பாக அவன் எப்படிப்பட்ட ஒரு உத்தமனாய் வாழ்ந்தான் என்று நாம் தியானித்தோமே. ஆண்டவர் அவனை பார்த்து என் தாசனாய யோபு என்று சொன்னார். அவன் உத்தமன் என்று சொன்னார். பூமியிலே அவனை போல ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அதிலே வியப்பியது உண்டோ? தேவனுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் திறந்த இருதயத்தோடு ஆண்டவரே நீர் என்னோடு பேசி இருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னோடு பேசி இருக்கிறீர், உத்தம வாழ்க்கைக்கு தடையாக என்னுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது என்பதை நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே நான் அவைகளை விட்டு மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே அவைகளை விட்டு நான் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகளை விட்டு நான் அவைகளை எடுத்து போடுகிறேன் ஆண்டவரே. எத்தனை முறை என்னுடைய காதுகளிலே நீர் சொல்லியும் நான் அதற்கு கீழ்ப்படியவில்லை ஆண்டவரே. செய்யாதே என்று எத்தனை முறை நீர் சொன்னீர், செய்ய என்று எத்தனை முறை நீர் சொன்னீர், இரண்டிற்கும் நான் ஆண்டவரே உமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை ஆண்டவரே. என்னை தயவாய் மன்னியும், என்னை தயவாய் மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் ஜெபிக்கலாம் ஆண்டவரை நோக்கி. நாம் எல்லாரும் திறந்த இதயத்தோடு நான் ஜெபிப்போம். ஏன் ஜெபிக்க கூடாது? தேவன் நம்மை உத்தம வாழ்வுக்கு என்று அழைத்திருக்கிறார். நம்மை உத்தம மார்க்கத்தாராய் மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என் எண்ணங்களிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத முகாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கட்டும். உத்தம வாழ்க்கை நேராக வழி நடத்தட்டும். அதற்கு தடையா இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் என்னை விட்டு அகற்றி போடும். செய்யும் ஆண்டவரே. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து தேவனிடத்திலே நாம் திரும்புவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்திற்கிற தேவனுக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். வெறும் கைகள் அல்ல, நம்முடைய உள்ளத்திலிருந்து அவைகள் வர வேண்டும். ஆண்டவரே உத்தமத்தை தாரும். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. பிரத்யட்சமாய் உம்முடைய சத்தத்தை உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலே நீர் இடைபெற்று கொண்டே இருந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே உத்தமத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே எண்ணமற்றவர்களாய் இருந்தோம். ஆனால் நீரோ உத்தம வாழ்க்கையை விரும்புகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் எழுதியிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தார். இந்த காலை வேளையிலே செய்தியை கேட்டதான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே நீருடைய உள்ளங்களில் பேசியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
இனம் புரியாத ஒரு கிரியை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் ஆண்டவரே நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா விதமான அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் அவர்களை விட்டு நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இருக்கிற குற்ற மனசாட்சியை நீர் எடுத்து போடுகிறதற்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தூய்மையான உள்ளத்தை அவர்களுக்கு தாரும் தேவரையே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உத்தம மார்க்கத்தாராய் மாற்றும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். தயவுசெய்து உட்காருவோம்.